அத்தியாயம் 4. இவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி முடிவாகி கல்யாண தேதியும் வச்சு உறவுகளுக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நிலையில் மாப்பிள்ளைக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியல அப்படின்னு செய்தி வந்தா பொண்ணு வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பதற்றமான சூழல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் அப்படி அத்தனை பேரும் பதறி போயிட்டாங்க. மாப்பிள்ளைக்கு திடீர்னு தலையும் கழுத்தும் வெட்டி வெட்டி இழுக்குதான் அப்படின்னு செய்தி வந்தது. கேட்டுட்டு இருந்த எனக்கோ அப்படியே உடம்பெல்லாம் என்னையே மறியாம நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. கண்ணீர் திரண்டு வந்தது. என்னை பார்த்ததுமே எங்க அப்பா, கவலைப்படாதம்மா, மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது, நீ உள்ள போ அப்படின்னு அப்பா சமாதானப்படுத்தினார். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, உடனே நான் வந்து அடைக்கலமாகிறது எங்களோட குலதெய்வம் அங்காளம்மன் கிட்ட தான். வாழ்க்கையில் நான் எத்தனையோ விரதம் இருந்தாலும் கூட, எத்தனை கோயில்களுக்கு போனாலும் கூட, எல்லா சாமியையும் கும்பிட்டாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் உடனே சட்டுன்னு கண்ணை மூடி நான் நினைக்கிறது எங்களோட குலதெய்வம் அங்காளம்மனை தான். எங்கள் அம்மா, அதாவது எங்கள் பாட்டி எனக்கு பழக்கி தந்த ஒரு விஷயம் இது. என்ன கஷ்டம் அப்படின்னாலும் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டா அவன் நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவாம்மா அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்க எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. இப்போவும் நான் பூஜை அறையை நோக்கித்தான் போனேன். அங்காளம்மா, நீ தான் எனக்கு உறுதுணை, அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, நீ தான் அவங்கள காப்பாற்றணும், சீக்கிரமே அவங்க குணமாக உன்னோட அருளத்தா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு நான் அப்படியே உக்காந்துட்டேன். அவங்களோட சிரிச்ச அந்த அழகிய முகம் நெஞ்சில் அழியாத ஓவியமாக நின்றுச்சு. கண்ணுமே ரெண்டும் அப்படியே எனக்கு சூடாகி கண்ணீர் திவல உருண்டு உருண்டு கண்ணங்களில் எனக்கு வழிய ஆரம்பிச்சிடுச்சு. அழுதுகிட்டே இருந்தேன். அம்மாவும், அதாவது பாட்டியும் அப்பாவும் வந்து மாற்றி மாற்றி என்னை சமாதானப்படுத்தினாங்க. சுற்றி வர என்னோட தம்பி தங்கைகள் எல்லாருமே வந்து நிற்க குடும்பமே அப்படி வேறுபடுங்கின ஒரு செடி மாதிரி வாடி போயிடுச்சு. நாம் யாருக்குமே எந்த கெடுதலுமே பண்ணலை, நமக்கு இந்த அங்காளம்மன் எந்த கஷ்டத்தையும் தரமாட்டாம்மா, நீ கண்ணை தொடச்சிட்டு எழுந்து வா, மாப்பிள்ளைக்கு முழுசாக குணமாயிடுச்சுன்னு ஒரு நல்ல செய்தி வரும், பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அதாவது பாட்டி வந்து என்னை ஆறுதல் படுத்திட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள சென்னையில் இவங்க வீட்டில் இருந்து இவங்கள உடனே ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. டாக்டர்ஸ் செக் பண்ணதில் காய்ச்சல் நேரத்தில் வாந்தி வந்தப்போ கட்டுப்படுத்துறதுக்காக இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாத்திரை சாப்பிட்ருக்காங்க, அது வந்து இவங்களுக்கு சேராமல் இவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சதுமே அதுக்கு ஏற்றபடி டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வெட்டி வெட்டி இருக்கிறது குறைஞ்சிருக்கு. இவங்க வீட்லேயும் எல்லோருமே கல்யாணம் வச்சிருக்க நேரத்தில் பையனுக்கு இப்படி உடம்பு முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப கலவரப்பட்டிருக்காங்க. பாட்டி சொன்ன மாதிரியே அடுத்த இரண்டொரு நாளில் மாப்பிள்ளைக்கு இப்போ குணமாயிடுச்சு, ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மனசே நிம்மதியாச்சு. அங்காளம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன அறியாமல் சொல்லிட்டேன். ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, எங்கள் குலதெய்வமான அதே அங்காளம்மன் தான் இவங்க குடும்பத்துக்கும் கூட குலதெய்வம். திருவெண்காட்டுக்கும் பூம்புகாருக்கும் இடையில எங்களோட குலதெய்வ கோயில் இருக்கு. இவங்களோட குலதெய்வம் கோயில் திருக்குவளையில இருக்கு. திருமணம் முடிஞ்சு முதன் முதல்ல நாங்கள் போனதும் கூட இங்கே தான். இவங்களுக்கு உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் எங்கள் ரெண்டு பேர் சைட்லேயும் கல்யாண வேலைகள் மறுபடியும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம் August 20 அப்படிங்கிறதால திருவெண்காட்டிலேருந்து 18 ராத்திரி ரயிலில் கிளம்பி 19 காலையில் சென்னைக்கு வந்து சேர்ந்தோம். என்ன, அதாவது பொண்ணை வந்து கல்யாண பொண்ணை திருவெண்காட்டிலேருந்து மல்லிகா அண்ணியோட அம்மா தான் அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சென்னைக்கு வர்றது இது 2வது முறை. என்னுடைய திருமணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்ன என்னோட அப்பா எங்களை இங்கே வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து சென்னையில் ஒரு இடம் கூட விடாமல் எல்லாத்தையும் சுற்றி காட்டினாங்க. எங்களுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க தங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் சாலையில் யோகலட்சுமி கல்யாண மண்டபத்தில் இடம் பிடிச்சிருந்தாங்க. எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கினதுமே ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்கு வந்தது. அதாவது இவங்க இருக்கக்கூடிய அதே ஊரில் நாம் இப்போ வந்து இறங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்கு மனசெல்லாம் அப்படியே பொங்கி பொங்கி வந்தது. நாங்கள் சொந்தக்காரங்களோட கூட்டமாக வந்து எக்மோரில் இறங்கினதுமே எங்களுக்குன்னு ஏற்பாடு பண்ணியிருந்த வண்டிகளில் ஏறி வழியில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே யோகலட்சுமி கல்யாண மண்டபத்தில் வந்து எல்லாருமா இறங்கினோம். என் மாமனார், அதாவது கலைஞரை பார்த்துக்கக்கூடிய
செயல்மணி அப்படிங்கிறவர், அப்புறம் வீட்டில் வேலை செஞ்ச பெண்கள், சமையல் செய்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வந்து பார்த்துட்டு நம்ம ஐயா வீட்டுக்கு வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்து மண்டபத்திலேருந்து என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. மறுநாள் கல்யாணம் ஏற்பாடாகி இருந்தது. அண்ணாசாலையில் இருக்கக்கூடிய உம்மிடி பத்மாவதி கல்யாண மண்டபத்தில் தான் கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் அதோடைய பேர் வந்து உம்மிடியாஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி வர்றதுக்கு இப்பெல்லாம் பார்லர்கள்லேருந்து பியூட்டிஷியன்ஸ் வர்றாங்க இல்லையா, அப்போது எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்களிலேயே நல்ல ரசனையுள்ள பெண்மணி தான் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி விடுவாங்க. எனக்கு மல்லிகாண்ணி அதாவது முரசலிமாறன் அண்ணனோட மனைவி தான் அலங்காரம் பண்ணி விட்டாங்க. இவங்க தங்கச்சி செல்வி அன்னைக்கு கல்யாணம் நடந்தப்பவும் சரி, அதுக்கப்புறம் இவங்களோட அண்ணன் அதாவது அழகிரி அண்ணன் காந்தி அக்கா கல்யாணத்தை போகும் சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணி விட்டவங்க இதே மல்லிகாணி தானோ. அலங்காரம் அப்படின்னு சொன்னா இப்ப மாதிரி மேக்கப்போ அல்லது வந்து கிரீமோ ஃபவுண்டேஷனோ அல்லது லிப்ஸ்டிக்கோ எல்லாம் அப்போல்லாம் கிடையாது. கொஞ்சமா ரோஸ் பவுடர் எடுத்து முகத்துல அப்படியே ஒத்திட்டு கண்ணுல கொஞ்சம் மை வச்சுட்டு அவ்வளவுதான், அத்தோட முடிஞ்சது. முடிய நீளமா பின்னி பூச்சித்து விடணும், முடிக்க அவ்வளவுதான், புடவையையும் நல்லா மடிப்பு வச்சு கட்டி விடுவாங்க, அத்தோட எங்க அலங்காரம் முடிஞ்சது. எங்க கல்யாணம் நடந்தது நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில. மாமா அதாவது கலைஞர் வந்து அப்போ முதலமைச்சராக இருந்ததால கல்யாணத்துக்கு நிறைய விஐபிகள் வந்திருந்தாங்க. அப்போதைய இந்திய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமத் தன்னோட மனைவியோட என்னுடைய எங்களோட கல்யாணத்துக்கு வந்திருந்தார். அரசியல எதிரெதிர் கட்சிகளில் இருந்தாலும் கூட வேறுபாடுகள் எதையுமே பாராட்டாம பெருந்தலைவர் காமராஜர் எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. மாமா அவருக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணதும் பார்க்கவே அப்படியே சந்தோஷமா இருந்தது. முன்னாள் ஜனாதிபதி வி வி கிரி வந்திருந்தார். தமிழ்நாடு கவர்னரா இருந்த ஷா தன்னோட மனைவியோட வந்திருந்தார். இந்திய அரசியல் தலைவர்கள்ல இருந்து ஜெகஜீவன் ராம் வரை பலருமே வந்திருந்தாங்க. தவிர பேராசிரியர் உள்ளிட்ட அரசியல் இருக்க மூத்த தலைவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் உட்பட நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு பல பேர் வந்திருந்தாங்க. கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் உட்கார்றதுக்கு மிகப்பெரிய பந்தல் போட்டு அந்த பிரம்மாண்டமான ஒரு மேடையை விஐபிகள் உட்கார்றதுக்காக அமைச்சிருந்தாங்க. இந்த கல்யாண நிகழ்ச்சியை பார்த்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வருது. அப்பெல்லாம் சினிமா படங்கள் வந்து சின்ன திரையில தான் படங்கள் நிறைய வரும், 70mm அப்படிங்கிறது பெரிய திரை. அதனால சிவாஜி என்ன சொன்னார்னா, இந்த கல்யாண நிகழ்ச்சியை பார்க்குறப்போ எனக்கு 70mm பெரிய திரையில் படம் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் சொல்லியிருந்தார். தலைவர்கள் எல்லோருமே மணமக்களை வாழ்த்தி மேடையில் பேசினாங்க. பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் எங்களை வாழ்த்தி தனக்கே உரித்தான கம்பீர குரலில் ஒரு பாட்டும் கூட பாடினார். அத்தனை விஐபிகளையும் பிரம்மாண்டமான கூட்டத்தையும் பார்த்து உண்மையிலேயே நான் லேசாக மிரண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன ஸ்டேஜில் கூட நான் ஏறி பழக்கம் இல்லாத பொண்ணு, தவிர கிராமத்திலேயே பிறந்து அந்த எல்லைகள் தாண்டாமல் வளர்ந்த எனக்கு இந்த கூட்டமும் விஐபிகளும் ரொம்ப புது காட்சியாக இருந்தது. கல்யாணம் நாவலர் தலைமையில் நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவர் தான் மாலை எடுத்து கொடுத்து தாலி எடுத்து கொடுத்தார். தாலி செயின் தான் என் கழுத்தில் வந்து இவங்க போட்டாங்க. என் கழுத்தில் இவங்க போடும்போதும் சரி மாலை மாற்றும் போதும் சரி இவங்களை கடைக்கண்ணில் கூட பார்க்குற தைரியம் எனக்கு வரலை. நம்புங்க, கல்யாணமாகி முத முதல்ல இவங்க முகத்தை நேருக்கு நேராக நான் பார்த்தது எங்கள் கல்யாணம் முடிஞ்சு 10 நாளைக்கு அப்புறம்தான். ஆமாம், 10 நாளைக்கு அப்புறம்தான் நான் இவங்களை நேருக்கு நேராக இவங்க கண்ணை பார்த்தேன். அதுலேயும் அவங்க என்னை பார்க்காம ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்த ஒரு நேரத்தில் இவங்களை நான் பார்த்தேன். மனசுக்குள்ளேயே உங்கள் முகத்தை நொடிக்கு நொடி பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் நேரில் பார்க்காம இருக்கிறது எனக்கு ஒன்றும் இழப்பாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவிதை மாதிரி அப்படி உணர்வெல்லாம் சில நேரங்களில் தோணும். ஆனால் எனக்கு கவிதைகள் எழுத தெரியாது, என் உணர்வுகளை மட்டும் அப்படியே பொக்கிஷம் மாதிரி அப்படி சேமித்து வச்சுப்பேன். கல்யாணம் முடிஞ்சு முத முதல்ல கோபாலபுரத்தில் அடி எடுத்து வச்ச அந்த நிமிஷம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நெகிழ்வான ஒரு நிமிஷம். நான் பிறந்ததுலேருந்தே அப்பா வார்த்தைக்கு வார்த்தை மரியாதையாக குறிப்பிடக்கூடிய அந்த கோபாலபுரத்தில் இவங்க பிறந்து வளர்ந்து விளையாடின அந்த வீட்டுக்குள்ளே இவங்களோட ஜோடியாக நின்று நான் நுழைஞ்சப்போ உடம்பெல்லாம் அப்படி ஒரே சிலிர்ப்பாக எனக்கு ஓடிச்சு. அத்தையும் மல்லிகாணியும் எங்களை உள்ளே கூப்பிட்டு போய் பால் பழம் எல்லாம் தந்தாங்க. எங்கள் அம்மா சொன்னது மாதிரியே இது பெரிய கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வீடு முழுக்க உற்சாகமாக நிறைஞ்சிருந்த அந்த உறவுகளை பார்க்கும்போதே தெரிஞ்சது. அத்தை மாமா இவங்களோட அண்ணன் அதாவது அழகிரியவங்க, அவங்க மனைவி காந்தி அக்கா, 3 மாதமே ஆன அவங்க குழந்தை கேள்வி, மாறன் அண்ணன், அவங்களோட மனைவி மல்லிகாண்ணி, அவங்க குழந்தைகள் புகழ் அன்பு செல்வி அண்ணி செல்வா அண்ணன், அவங்க பொண்ணு எழில்,
அமிர்தா அண்ணன், வசந்தா அண்ணி, அவங்க குழந்தைகள் குணா, கலைச்செல்வி, அப்புறம் கொழுந்தனார் தமிழரசு. அப்போ அவருக்கு கல்யாணம் ஆகலை. அதுக்கப்புறம் இவங்களோட பெரிய அண்ணன் மூக்கா மொத்து, அவங்களோட மனைவி சிவகாம சுந்தரி, அவங்க குழந்தைகள் அறிவுநிதி, தேன்மொழி, அப்புறம் மாமாவோட அக்கா அதாவது மாரணண்ணனோட அம்மா அவங்க, மாமாவோட இன்னொரு அக்கா அதாவது அமிர்தம் அண்ணனோட அம்மா அப்படின்னு சொல்லி உறவுகள் எல்லோருமே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அதனால் எனக்கும் புது இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு முயற்சி அப்படிலாம் எதுவும் இல்லை. எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு துணையாக என்னுடைய தங்கச்சி சாருமதியை என்னோட விட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க ஊருக்கு. 24ஆம் தேதி திருவன்காட்டில் நடக்க போகிற எங்களோட திருமண வரவேற்புக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கிளம்பிட்டாங்க அவங்க. கிளம்புறப்போ, இது இனிமே உன் குடும்பம்மா, நான் உனக்கு சொன்னதெல்லாம் மனசில் வச்சுட்டு நல்லபடியாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அதாவது என்னோட பாட்டி என் பக்கத்தில் வந்து சொன்னாங்க. நானும் தலையாட்டினேன். குடும்பம்னா எப்படி இருக்கும், நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயம் பாதி அப்படின்னு சொன்னால், எப்படி வர்றவங்க கிட்ட பேசுறது, எப்படி சூழலை அனுசரித்து நடக்கிறது, எப்படி நம்மளுடைய அந்த மனசோட உறுதியை அதிகரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அதாவது என்னோட மாமியார் தயாலம்மாவில் அவங்க கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எக்கச்சக்கம். அன்பா ஆசையா பொறுப்பா இருந்த இவங்க எங்க வீட்டுக்காரங்க கையால கல்யாணமிகி வந்த சில நாட்கள்லேயே என்னோட கன்னத்துல அவர் பலார்னு ஒரு அறவிட்ட அந்த சம்பவம் கூட நடந்தது. அற வாங்குற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா? என்னையும் அறியாம நான் பண்ணின அந்த தப்பு, அதை பத்தி தெரிஞ்சுக்க அடுத்த அத்தியாயம் பாருங்க. வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.